Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம prawn gravy பண்றதுக்கு மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த மசாலாவுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் கிலோ பிரான் வாங்கி கிளீன் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சிருக்கேன். இப்போ கடாய் சூடு பண்ணிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, அப்போதான் அந்த தொக்கு மாதிரி வர்றதுக்கு நல்லா இருக்கும். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இது சீக்கிரமா வதங்குறதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப போட வேணாம், ஏன்னா பிரான்னால கொஞ்சம் கம்மியா போட்டா போதும், ஆனா நல்லா இருக்கும், ஃபிளேவர் நல்லா இருக்கும். இந்த பிரியாணி மசாலா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் லைட்டா வதங்கினா போதும். அதுக்கப்புறம் உடனே இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்ப தக்காளி, அப்புறம் வந்து மல்லி இலை, இந்த மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். இது நல்லா கிரேவியா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம பிரான் ஆட் பண்ணணும். மசாலாஸும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பிரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரான் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் தான் வேகணும். அதுக்கு மேல வந்ததுன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும். சோ பிரான் எப்பவுமே அதிக நேரம் வேக வைக்க கூடாது. இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு கொஞ்சம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்ல நமக்கு திக்காவே இருக்கணும்னா கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா வெந்துட்டு இருக்கு, கரெக்டா 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடணும் நம்ம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாத்திஸ் தேங்காசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.